திருவரங்கம் அல்லது ஸ்ரீரங்கம் மிக புகழ்பெற்ற பெருமாளின் திருத்தலங்களில் ஒன்று. இக்கோவில் பூலோக வைகுண்டம் என்ற சிறப்புடையது. ஸ்ரீரங்கம் வைகுண்டத்தினின்றும் வேறுபட்டதல்ல. ஸ்ரீரங்கம் புகழ்மிக்க காவிரித்தாயின் அன்பும் அரவணைப்பாலும் சூழப்பட்ட அழகிய தீவாகும். இத்திருத்தலத்தில் குடிகொண்டுள்ள பெருமாள் எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதர். இப்பெருமாளின் விக்கிரகம் படைப்புகளின் முதலில் சுய உருவெடுத்த சுயம்பு விக்கிரகமாகும். இது வைகுண்டத்தினின்றும் நேரடியாக பூமிக்கு வந்த விக்கிரகமாகும். முதலில் ஸ்ரீ ரங்கநாதர் பிரம்மதேவராலும் பின்னால் சூரிய பகவானாலும் வழிபடப்பட்டார். மேலும் மிகச்சிறந்த பெருமாள் பக்தர்களும் சூரிய வம்ச அரசர்களுமான இஷ்வாகு, அம்பரிஷா, கட்வாங்கா, சகரன், மந்தாத்தன், திலீபன், அம்சுமான், பகீரதன், அஜன், தசரதன் மற்றும் பலராலும் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபடப்பட்டார். பகவான் ஸ்ரீராமரும் தனது அவதார காலத்தில் அயோத்தியில் ஸ்ரீ ரங்கநாதரையே வழிபட்டார். ஆகவே சூரிய வம்ச குலதனமாகவே ஸ்ரீ ரங்கநாதர் இருந்ததாக அறியப்படுகிறது. ஸ்ரீரங்கம் கோவில் ஏழு பெரிய பிரகாரங்களால் சூழப்பட்ட மிகப்பெரிய கோவிலாகும். இந்த ஏழு பிரகாரங்களும் ஏழு மேல் உலகங்களை குறிப்பிடுகின்றன. இவற்றில் பகவானின் கருவறையை சூழ்ந்துள்ள முதல் பிரகாரம் சத்தியலோகம் என்று அழைக்கப்படுகிறது. இது தர்மவர்மன் என்ற அரசரால் கட்டப்பட்டது. தபோலோகம் என்று அழைக்கப்படும் இரண்டாம் திருச்சுற்று மன்னன் ராஜமகேந்திரனால் கட்டப்பட்டது. குலசேகர மன்னரால் கட்டப்பட்ட மூன்றாம் திருச்சுற்று ஜனலோகம் என்று அழைக்கப்படுகிறது. திருமங்கை ஆழ்வாரால் கட்டப்பட்ட நாலாம் திருச்சுற்று மகர்லோகம் என்றும் ஆலிநாடன் திருவீதி என்றும் அழைக்கப்படுகிறது. ஐந்தாம் திருச்சுற்றை சுவர்லோகம் என்றும் ஆறாம் பிரகாரம் புவர்லோகம் மற்றும் ஏழாம் பிரகாரம் பூலோகம் என்றும் அறியப்படுகிறது. மிகப்பெரிய மதிச்சுவர்களுடன் கூடிய இந்த திருத்தலத்தின் மொத்த பரப்பளவு 156 ஏக்கர். ஸ்ரீரங்கம் கோவில் மிக உயர்ந்த அழகிய சிற்பங்களுடன் கூடிய 21 கோபுரங்களால் அழகுபடுத்தப்பட்டுள்ளது. இவற்றுள் கோவிலின் தென்புறத்தில் அமைந்துள்ள ராஜகோபுரம் உலகிலேயே மிக உயர்ந்த கோபுரம் என்ற சிறப்புடையது. இது 13 அடுக்குகளும் 236 அடி உயரமும் கொண்டது. ஸ்ரீ ரங்கநாதரை மிகச்சிறந்த வைணவ பக்தர்களான 10 ஆழ்வார்களும் புகழ்ந்து பாடியுள்ளனர். ஆகையால் ஸ்ரீ ரங்கநாதர் மட்டுமே பதின்மர் பாடைய பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். ஸ்ரீரங்கம்
ஸ்ரீ வைஷ்ணவ பக்தர்களின் தலைமை பீடமாகும். திருமாலின் 108 திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம் முதன்மையானது. வண்டினம் முரணும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, பொண்டல் மீதனமும் சோலை, குயிலினம் கூமும் சோலை, அண்டர்ஹோன் அமரும் சோலை, அணி திருவரங்கம் என ஆழ்வாரால் புகழப்பெற்ற ஸ்ரீரங்கத்தை போக மண்டபம் என்றும் அழைப்பர். இங்கு நாள்தோறும் பக்தர்கள் பல்வேறு விழாக்களின் மூலம் பகவானை வழிபட்டு மகிழ்ந்து வருகின்றனர். ஆண்டின் 365 நாட்களில் 322 நாட்கள் அரங்கனுக்கு திருவிழாக்களே. பதின்மர் பாடும் பெருமாள் என புகழ்பெற்ற அரங்கனையும் திருவரங்கத்தையும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அண்டர்ஹோன் அமரும் அணியரங்கம் என்றும், செழுநீர் திருவரங்கம் என்றும், திருக்கொடி மதுசூழ் திருவரங்கம் என்றும் பாடி புகழ்ந்துள்ளனர். தேவர்களுக்கெல்லாம் தேவனான திருவரங்கன் தனது திவ்ய லீலைகளை இன்றும் புரிந்து கொண்டே உள்ளார். ஆதலினால் திருவரங்கத்தின் திருவீதிகளில் திரியும் ஒரு நாயாக வேணும், தமக்கு ஒரு பிறவி தர வேண்டும் என ஆழ்வார்கள் அரங்கனிடம் எப்பொழுதும் வேண்டிக் கொண்டனர் எனில், திருவரங்கத்தின் மகிமைகளை என்னவென்று சொல்ல? பகவானின் படுக்கையாய் அமைந்துள்ள ஆதிசேஷனின் மறு அவதாரமான ராமானுஜர் திருவரங்கத்திலேயே தங்கியிருந்து அரங்கனின் வழிபாட்டு விதிமுறைகளை சீர்திருத்தி அருந்தொண்டாற்றினார். இது உலகத்தாரையே உய்விக்க வந்த ராமானுஜனின் சன்னதி. பள்ளி கொண்ட அரங்கனுக்கு பாம்பனையாக தொண்டு புரியும் இவர் ஸ்ரீ சம்பிரதாய வைஷ்ணவ பக்தர்களுக்கு அனைத்துமாகவும் உயிரினும் மேலாகவும் போற்றப்பட்டு வருகிறார். கருணையே உருவெடுத்த ராமானுஜர் திருவரங்கத்துக்கு ஆற்றிய தொண்டுகள் எண்ணிலடங்காதவை. அவர் அரங்கனின் புகழை பாடி உலகெங்கும் பரவச் செய்தார். அரங்கனுக்கு பல்வேறு விழாக்களை ஏற்படுத்தி சாதி குல என்ற பாகுபாடின்றி அனைவரையும் இறைவனது திருத்தொண்டில் ஈடுபடுத்தி மகிழ்வித்தார். திருவரங்கனுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய திருவாராதனம், வஸ்திரங்கள், விழாக்கள் போன்றவற்றை தாமாகவே முன்னின்று முறைப்படியும் சாஸ்திர விதிமுறைகளின்படியும் சிறப்பாக அமைத்து வைத்தார். திருவரங்கனால் உடையவர் என்றழைக்கப்பட்ட இவர் தன்னுடைய சுய நன்னடத்தையின் மூலம் ஒரு வைணவனின் நற்குணங்களை உலகிற்கு கற்பித்ததோடு எண்ணற்ற வைணவ இலக்கியங்களை இயற்றி அரங்கனையும் அடியார்களையும் அன்றும் இன்றும் என்றும் மகிழ்வித்துக் கொண்டே இருக்கிறார். திருவரங்கத்தின் மீதும் திருவரங்கன் மீதும் அளவற்ற காதல் கொண்டிருந்த ராமானுஜருக்கு திருவரங்கம் என்னும் சொல் கேட்டவுடனேயே கண்களில் கண்ணீர் ததும்பி வழியுமாம். அரங்கனும் அதுபோலவே ராமானுஜரிடம் அளவற்ற அன்பும் பாசமும் கொண்டிருந்தார். ஒருமுறை ராமானுஜர் காஞ்சிபுரத்திலிருந்து திருவரங்கத்திற்கு வந்து கொண்டிருந்தார். தம் பக்தர் வருவதைக் கண்டு மனம் நெகிழ்ந்த அரங்கநாதர் தாமும் ராமானுஜரை வரவேற்க தன்னுடைய மலர் மாலைகளையும் சடாரி, தீர்த்தம் முதலியவற்றுடன் சென்றாராம். அதை கண்டு வியந்த நம் ராமானுஜர் அரங்கனிடம், எம்பெருமானே, உன் சிறிய தொண்டனான என்னை வரவேற்க நீர் இப்படி செய்யலாமோ என்று கேட்க, அதற்கு அரங்கன், நான் என் பக்தனை காண ஒரு சில அடிகளே முன்வந்துள்ளேன், ஆனால் நீயோ எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு
காஞ்சிபுரத்தினின்றும் பல நாட்கள் வெகு தூரம் நடந்து வந்துள்ளீர் என கூறி மாலையை அணிவித்து பிரசாதங்களையும் வழங்கினார். பின் அரங்கன் ராமானுஜனுக்கு தங்குவதற்காக இவ்விருப்பிடத்தையும் தாமே காட்டி கொடுத்தருளினார். பிற்காலத்தில் உலகம் போற்றும் ராமானுஜர் இவ்விடத்திலேயே இருந்து தனது அற்புத லீலைகளை செய்தருளினார். தற்போது அவரது மரபு வழியில் வரும் ஜீயர் சுவாமிகள் இம்மடத்திலேயே எழுந்தருளியுள்ளார். திருவரங்கத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் இராமானுஜனின் தொண்டுகளை இன்றும் நாம் நினைவு கூறலாம். இறுதியில் இராமானுஜர் தன் திருமேனியை துறந்த பொழுது அரங்கநாதன் விலையில்லா மாணிக்கத்தை விலையிலிடாதீர், எமது வசந்த மண்டபத்திலேயே திருப்பள்ளிப்படுத்தும் என்று திருவாய் மலர்ந்தருளினார். ரங்கநாதனின் விருப்பப்படியே இவ்விடத்தில் இராமானுஜரின் திருமேனி திருப்பள்ளிப்படுத்தப்பட்டது. அவ்வாறு திருப்பள்ளிப்படுத்தப்பட்ட மூன்றாவது நாள் பகவானின் விருப்பப்படி ஸ்ரீ இராமானுஜர் தானாகவே இத்திவ்ய திருமேனியாக எழுந்தருளினார். தானான திருமேனி என்றழைக்கப்படும் இதுவே இராமானுஜரின் உண்மையான திருவுருவமாகும். கடந்த 875 ஆண்டுகளாக இவரது புனிதமான திருமேனியானது பச்சை கற்பூரம் மற்றும் குங்குமப்பூ அரைத்த குழம்பினால் சாற்றப்பட்டு பூசித்து வரப்படுகிறது. நாம் இங்கு சற்று உற்று கவனித்தால் இவரது ஞான முத்திரையில் கைவிரல்களும் அவற்றின் நகங்களையும் காணலாம். இவருக்கு முன்னால் இருப்பது இராமானுஜரின் உற்சவ மூர்த்தி. அருகில் பெட்டியில் காணப்படும் சிறு மூர்த்திகளே இராமானுஜரால் திருவாராதனம் செய்யப்பட்டு வந்த ஸ்ரீ வரதராஜர். இது அவருடைய மானச குருவான ஆளவந்தார் எனப்படும் யாமனாச்சாரியார். இராமானுஜர் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றி சுமார் 120 ஆண்டுகள் இவ்வுலகில் பல அற்புதமான நிலைகளை செய்து உலகோரை உய்வித்தார். இங்கு நீங்கள் காண்பதே இராமானுஜரின் திருக்கையால் எழுதப்பட்ட அவரது கையெழுத்து. ஸ்ரீ இராமானுஜர் இத்திருவுருவத்துடனேயே திருவரங்கத்தில் நிறைந்து நின்று வருகின்ற அனைத்து பக்தர்களையும் இன்றும் ஆசீர்வதித்த வண்ணம் உள்ளார். அத்தகைய இராமானுஜரின் திருவடிகளை சரணடைந்து நிறைந்த இன்பத்தை அடைவோமாக. ஸ்ரீ ரங்கநாச்சியார், இதுவே புகழ்மிக்க கருணையே வடிவாகிய ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரின் சந்நிதி. ஸ்ரீ என்றால் திருமகளாகிய லக்ஷ்மி என்று பொருள். ரங்கம் என்றால் நடனமாடும் இடம் என்ற அர்த்தம். திருமகளாகிய ஸ்ரீதேவி தாயார் நிரந்தரம் வாசம் செய்யும் இடமாதலாலேயே இத்திருத்தலம் ஸ்ரீரங்கம் என்றழைக்கப்படுகின்றது. இங்கு ஸ்ரீரங்கநாயகி என்றழைக்கப்படும் தாயார் கருணை, அன்பு, இரக்கம் மற்றும் பரிவு ஆகியவற்றின் மறு உருவாய் எழுந்தருளியுள்ளார். தாய் என்றாலே கருணை. கோடி தாயார்கள் சேர்ந்தால் எவ்வளவு கருணையோ அவ்வளவு கருணை வடிவமான தாயார் நமக்காக நம் குற்ற ஸ்ரீரங்க விமானம். ஸ்ரீரங்கநாதனின் கருவறையின் மேற்புறம் உள்ள இந்த தங்க கோபுரத்தை ஸ்ரீரங்க விமானம் என்றழைப்பர். இந்த ஸ்ரீரங்க விமானத்தின் தரிசனத்தினாலேயே ஒருவன் அனைத்து பாவ விளைவுகளினின்றும் விடுபடுகிறான். முதன்முதலாக திருவரங்கன் இந்த விமானத்தில்தான் பார்க்கடலில் தோன்றி பிரம்மதேவருக்கு காட்சியளித்தார். பின் இவ்விமானத்தை பிரம்மதேவர் பிரம்மலோகத்தில் ஆராதித்து வந்தார். பின் அயோத்தி மாநகரில் பகவான் ராமனினாலேயே பூஜை செய்யப்பட்டார். திருவரங்கமும் இந்த விமானமும் பின்னால் பகவான் ராமனால் விபீஷணனுக்கு அளிக்கப்பட்டு விபீஷணனால் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தங்கத்தால் செய்யப்பட்ட இவ்விமானம்
பிரணவாகார விமானம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதன் மேற்புறத்தில் காணும் நான்கு கலசங்கள் நான்கு வேதங்களையும், மலர் இதழ் போன்ற அமைப்புகள் 18 புராணங்களையும், மற்ற 108 கோள வடிவங்கள், 108 உபனிஷதங்களையும், மற்றைய நிலடங்கா பிற சிறு வடிவங்கள், 33 கோடி தேவர்களையும் குறிப்பிடுகின்றது. மூவலகிலும் புகழ்மிக்க இவ்விமானத்தின் தென்புறத்தில் பரவாசுதேவனும் மேற்கே அச்சுதனும் வடக்கே அனந்தனும் கிழக்கில் கோவிந்தன் என்றழைக்கப்படும் குழலூதும் கண்ணனும் கருணையே வடிவாக எழுந்தருளியுள்ளனர். விமானத்தை வலம் வரும்பொழுது அச்சுதனை தரிசிக்கும் பொழுது ஓம் அச்சுதாய நமகா என்றும், அனந்தனை தரிசிக்கும் பொழுது ஓம் அனந்தாய நமகா என்றும் கூறி விமானத்தின் நான்கு திசைகளிலும் வந்தனம் செய்வர். 1000 அக்னிஷ்டோம யாகத்தையும் 16000 வாஜ்பேய யாகத்தையும் செய்வதனால் வரும் பலனை ஒருவன் ஒருமுறை ஸ்ரீரங்க விமானத்தை வலம் புரிவதாலேயே அடைந்து விடுகிறான் என பிரம்மாண்ட புராணத்தில் பிரம்மதேவர் சனத்குமாரர்களிடம் தெரிவித்துள்ளார். ஆதலினால் பிரம்மனும் மற்ற விண்ணுலக தேவர்களும் சிறந்த முனிவர்களும் ஸ்ரீரங்க விமானத்தை தினமும் 12 முறை வலம் வருகிறார்களாம். எவரேனும் இவ்விமானத்தை வலம் புரிந்தால் அவரை கண்டு அனைத்து தேவர்களும் மகிழ்ந்து ஆசீர்வதிப்பார்களாம். விமானத்தை வலம் வருவதால் மிக கொடுமையான பாவ விளைவுகளை நின்றும் கூட ஒருவன் விடுபடுகிறான். ஒருமுறை தாயாரான மகாலட்சுமி பகவானிடம் இவ்வாறு கேட்டாராம், உயிர் வாழிகள் பௌதிக உலகின் துயரங்களிலிருந்து விடுபட்டு வீடு பேரடைய எளிதான மற்றும் உயர்ந்த பலனை அடையக்கூடிய வழியை சொல்வீராக என்று கேட்டாராம். அதற்கு பகவான், எனது ஸ்ரீரங்க விமானத்தை தரிசிப்பது, அதற்கு நமஸ்காரம் செய்வது, பிரதட்சணம் செய்வது, இம்மூன்றை செய்வதனாலேயே ஒருவன் நிலையான மகிழ்ச்சி நிறைந்த ஆன்மீக உலகை அடைகிறான் என்றார். இம்மூன்றில் பிரதட்சணம் செய்வது தலைசிறந்ததென்றும், ஸ்ரீரங்க விமானத்திற்கு ஒருமுறை பிரதட்சணம் செய்பவன் எல்லா உலகங்களையும் பிரதட்சணம் செய்த பலனையும், 12 முறை பிரதட்சணம் செய்பவன் மற்றும் செய்விப்போன் இருவரும் ஓம் நமோ நாராயணாய என்னும் மந்திரத்தை 100,000 முறை ஜபித்த பலனையும், 24 முறை பிரதட்சணம் செய்பவன் 1,00,000 முறை காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்த பலனையும் பெறுவார்கள் என்று பகவான் கூறுகிறார். மேலும் இவ்விமானத்தை வலம் வருவதால் ஒருவன் பல்வேறு நோய் நொடிகளின் நின்றும் வறுமையின் நின்றும் விடுபட்டு அனைத்து அவாக்களும் நிறைவேறி அரங்கனின் திருவருளை பெற்று மேன்மையடைகிறான். இதுவே கார்த்திகை கோபுரம். கார்த்திகை மாதத்தில் இக்கோபுரத்தின் முன்பு பனை ஓலைகளால் இவ்வாறு அமைத்து அதனுள் பட்டாசுகளையும் வைத்து பின் நம்பெருமாளை அங்கு எழுந்தருளச் செய்து அதற்கு நெருப்பூட்டுவர். கார்த்திகை மாதத்தில் இதுவும் ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது. மேலும் கார்த்திகையில் கோவிலின் பல்வேறு பாகங்களில் பக்தர்கள் அழகிய தீபங்களால் அலங்கரித்து மகிழ்வர். கார்த்திகை கோபுரத்தை அடுத்து வருவது கருட மண்டபம். இதில் அரங்கனுக்கு திருப்பணி செய்த பல்வேறு பக்தர்களாகிய மன்னர்களின் சிலைகள் அழகாக அமைந்துள்ளது.
கருட மண்டபத்தின் ஒரு பகுதியில் ஆண்டாள் என்று அழைக்கப்படும் இந்த அழகிய யானையை காணலாம். இது அரங்கனுக்கு பல்வேறு தொண்டுகளை தினந்தோறும் செய்து வருகிறது. இம்மண்டபத்தின் மத்தியில் பகவானின் வாகனமான கருடாழ்வார் உலகில் வேறெங்கும் காண முடியாத அளவுக்கு மிகப்பெரியதாய் அமர்ந்த திருக்கோலத்தில் எழுந்தருளியுள்ளார். இவரது திருமேனியில் பல்வேறு நாகங்களை ஆபரணங்களாக அணிந்துள்ளார். இவருக்கு அணிவிக்கும் வேஷ்டியின் நீளம 36 மீட்டர்களாம். கம்பீரமாக அமர்ந்துள்ள இவர் எப்பொழுதும் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு பணிவிடை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீ நம்மாழ்வார் கருடாழ்வார் சன்னதியின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது நம்மாழ்வார் சன்னதி. நம்மாழ்வார் ஆழ்வார்களின் தலைமையானவர். பகவானின் ஆபரணங்களும் ஆயுதங்களும் ஆகிய சங்கு சக்கரம் கதை முதலானவர்கள் ஆழ்வார்களாக அவதரித்தனர். இங்கு நாம் நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார் மற்றும் மதுரகவி ஆழ்வாரை தரிசிக்கலாம். இதுவே ராமானுஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நம்மாழ்வார். நம்மாழ்வார் பெருமாளிடம் கொண்டுள்ள பக்தியானது கோபியர்கள் கண்ணனிடம் கொண்டதை போன்றதால் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவில் ஒரு நாள் நம்மாழ்வாரை நாயகி பாவத்தில் பராங்குச நாயகியாக அலங்கரிப்பர். வைகுண்ட ஏகாதசியின் இராப்பத்து உற்சவத்தின் பொழுது நம்மாழ்வாரால் பாடப்பட்ட திருவாய்மொழி என்னும் திவ்ய பிரபந்தத்தை அரையர்கள் எனப்படும் பாடுவார்கள் மூலம் நடனத்துடன் அரங்கன் கேட்டு மகிழ்கிறார். இறுதியில் நம்மாழ்வார் மோட்சம் என்று ஓர் விழா கொண்டாடப்படுகிறது. அன்று அர்ச்சகர்கள் நம்மாழ்வாரை அரங்கனின் திருவடியில் சேர்த்து அவரை துளசிதலங்களால் மூடி விழாவினை நிறைவு செய்கின்றனர். நூத்தி 156 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அரங்கனின் ஆலயத்தில் திரு அரங்கனின் பல்வேறு லீலைகளை உணர்த்தும் வகையில் 50க்கும் மேற்பட்ட உபசந்நிதிகள் உள்ளன. இது தன்வந்திரி பகவான் திருக்கோவிலாகும். தன்வந்திரி பெருமாள் அனைத்து மருத்துவம் மற்றும் வைத்தியத்திற்கும் மூலமானவர். பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் தன்வந்திரி பகவானை வழிபடுபவர்கள் அனைத்து நோய் நொடிகளிலிருந்தும் விடுபடுவர். ஒரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடையவே அப்பொழுது பார்க்கடலிலிருந்து அமுத கலசத்துடன் தோன்றினார் பகவான் தன்வந்திரி. ஆதலினால் இங்கு அவரது வலக்கையில் அமிர்த கலசம் சேவையாகிறது. இடது திருக்கையில் அறுவை சிகிச்சைக்கு பயன்படும் அட்டைப்பூச்சியுடன் எழுந்தருளியுள்ளார். தேவ வைத்தியரான தன்வந்திரி அரங்கனுக்கும் வைத்தியராவார். ஒரு சமயம் ராமானுஜர் அரங்கனை தரிசிக்கச் சென்றார். அப்பொழுது அவர் அரங்கனின் முகம் வாடியது போல் இருப்பதைக் கண்டு அரங்கனுக்கு அன்றைய தினம் படைக்கப்பட்ட உணவு வகைகளை அர்ச்சகரிடம் கேட்டறிந்தார். அப்பொழுது தயிர் சாதத்துடன் சில பழங்களும் சேர்த்து உண்டதால்தான் அரங்கனுக்கு குளிர்ஜுரம் ஏற்பட்டது என அறிந்து அன்று முதல் தன்வந்திரி சன்னதியிலிருந்து அரங்கனுக்கு கஷாயம் கொண்டு வர வேண்டினார். அப்பொழுது தன்வந்திரி பகவான் அரங்கனுக்காக சுக்கு, வெல்லம், மிளகு ஆகியவற்றை சேர்த்து ஓர் அற்புத மருந்தை வழங்கினாராம். தற்பொழுது சுக்கு வெல்லம் என்று அழைக்கப்படும் இம்மருந்து தினந்தோறும் அரங்கனுக்கு நைவேத்தியத்துடன் சேர்த்து அமுது செய்யப்படுகிறது.
பின் அது பிரசாதமாக விற்கப்படுகிறது.